தற்போது விற்பனையில் அதிக மதிப்பெண் பெற சுறாவின் 10, 11 மற்றும் 12 வகுப்புகளுக்கான குவஸ்டின் பேங்க் மிகவும் குறைவான விலையில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். உடனே வாங்கி பயன்பெறுவி. குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம், ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன், ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த மாத இறுதியில் சென்னை டிபிஐ வளாகத்தை 3 நாள் முற்றுகையிடும் போராட்டத்தை தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் நடத்தினர். தமிழகம் முழுவதுமிருந்து சென்னைக்கு வந்த ஆசிரியர்களை நடுவழியிலேயே போலீஸ் கைது செய்தது. சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றாத திமுக அரசு மீது தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் கடும் அதிருப்தியில் உள்ளனர். பகுதி நேர ஆசிரியர்களும் அரசுக்கு நெருக்கடி கொடுக்க துவங்கியுள்ளனர். பகுதி நேர அரசு ஆசிரியர்கள் கூட்டமைப்பின் மாநில செயற்குழு கூட்டம் மயிலாடுதுறையில் நடைபெற்றது. ஒருங்கிணைப்பாளர் செந்தில்குமார் தலைமை வகித்தார். 13 நடக்கும் அமைச்சரவைக் கூட்டத்தில் திமுக தேர்தல் வாக்குறுதிப்படி 12,000 பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என முதல்வர் ஸ்டாலினை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 10,000 ரூபாய் சம்பளம், 2,500 ரூபாய் உதவித்தொகை என தனித்தனியாக வழங்குவதற்கும் ஆசிரியர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். வரும் 13 தமிழ்நாடு அமைச்சரவையை தமிழக முதல்வர் அவர்கள் கூட்டும்போது திமுக தேர்தல் வாக்குறுதி 101 இடம்பெற்ற பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். இதற்காக அமைச்சரவையில் கொள்கை முடிவெடுத்து இந்த முடிவை 12,000 பகுதி நேர ஆசிரியர்கள் வாழ்வதற்காக இதனை முதல்வர் அவர்கள் செய்ய வேண்டும் என இந்த கூட்டத்தின் வாயிலாக அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம். தமிழக முதல்வர் அவர்கள் இந்த பகுதி நேர ஆசிரியர்களை 3 ஆண்டுகாலமாக பணி நிரந்தரம் செய்யாமல் உள்ளார். இதனால் 12,000 குடும்பங்கள் வேதனையில் தவிக்கிறோம். இந்த 12,000 பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய தமிழ்நாடு அரசு இந்த அமைச்சரவை கூட்டத்திலேயே நல்ல முடிவை எடுக்க வேண்டுமென கேட்டுக்கொள்கிறோம். அதாவது 10,000 சம்பளத்தில் பகுதி நேர ஆசிரியர்கள் பணியாற்ற பொழுது இப்பொழுதுதான் முதலமைச்சர் அவர்கள் 2,500 ஊதியத்தை வழங்கியுள்ளார் ஊதிய உயர்வாக. ஆனால் இந்த ஊதிய உயர்வு சம்பளத்தை 10,000 சம்பளத்துடன் இணைத்து 12,500 என ஒரே பரிவர்த்தனையாக இதுவரை வழங்கப்படவில்லை. இதனால் பகுதி நேர ஆசிரியர்கள் தவிக்கிறார்கள். 12,500 சம்பளத்தையும் ஒரே தவணையில் ஒரே பரிவர்த்தனையாக வழங்க வேண்டும். இதற்கு முதலமைச்சர் தான் உத்தரவிட வேண்டும்.